ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை லஞ்ச் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே கிறிஸ்பியான எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி சமோசா பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு பொரிச்சிக்கலாம் மூணு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் ஆனியன் சமோசாவுக்கு நிறைய வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா ஓரளவுக்கு வதக்கிக்கோங்க ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ இஞ்சி பூண்டு விழுது போட்டுடலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் பச்சை மிளகா மூணு பச்சை மிளகாய் பொடிசா அறிஞ்சு போட்டிருக்கேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாக க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன் கல்லை இடித்து போட்டிருக்கேன் வாசனையாக நல்லாயிருக்கும் நம்ம சாமோசா சாப்பிடும்போது வாயில் தட்டுப்பட்டு நல்லாயிருக்கும் டேஸ்டியாக அதுக்காக இந்த மாதிரி போட்டிருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க கொத்தமல்லி கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போது அவல் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க மாய்ச்சர்லாம் நல்லா ஈரத்தெல்லாம் நல்லா இழுத்துடும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சமோசா ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ரெண்டு கப் மைதா எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ மாவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா காய்ச்சின எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம் மாவில் மாவையும் எண்ணெயும் நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா கலந்துக்கிட்டே இருங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ மாவை கையில் நல்லா பிடி உருண்டை மாதிரி பிடிச்சி வந்தீங்கன்னா உடையாமல் இருக்கணும் அதுதான் கரெக்டான ஸ்டேஜ் அந்த மாதிரி பக்குவத்தில் வர வரைக்கும் நீங்கள் நல்லா பிசையணும் இப்போ கரெக்டாக இருக்குது எனக்கு இந்த இந்த டைமில் நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை பிசைஞ்சுக்கோங்க ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துறக்கூடாது பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து பிசைஞ்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணும் நம்ம தான் இருக்கு சமோசா முறு முறுன்னு வரத்துக்கு இந்த மாதிரி கைவிடாம நல்லா பெசைஞ்சிட்டேன் இது அப்படியே ஒரு துணியை வச்சு காற்று போகாத மாதிரி மூடி வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம சமோசா ரெடி பண்ணிடலாம் அரை மணி நேரம் ஊறுனதுனால மாவு அவ்வளோ சாஃப்டாக நல்லா இருக்குது இந்த மாதிரி நீங்களும் பிசைஞ்சி அரை மணி நேரம் வெயிட் பண்ணி சமோசா ரெடி பண்ணிங்கன்னா அவ்வளோ ச நமக்கு முறு முறுன்னு கிடைக்கும் இதே மாதிரி நான் செய்கிற மாதிரியே நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷீட்டு ரெடி பண்ணிவிட்டு நம்ம சமோசா ஷீட்டை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எப்போ நமக்கு தேவையோ அப்போ நம்ம டக்குன்னு நம்ம சமோசா போட்டுடலாம் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கரெக்டான அளவாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் அதே மாதிரி மாவை திரட்டிக்கலாம் மாவை இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு ரொம்ப மெலிசா தேய்க்க வேணாம் கொஞ்சம் கனமாவே தேய்ச்சிக்கோங்க இப்போ ஒரு நாலு தேய்ச்சி வச்சுக்கலாம் இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே மாவை டஸ்ட் பண்ணிக்கோங்க மாவை தெளிச்சுக்கோங்க அதே மாதிரி இன்னொரு சப்பாத்தி மேலே வைங்க மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு திரும்பிய மாவு அது மேலே தெளிச்சுக்கோங்க இந்த மாதிரி நாலு லேயருக்கும் நம்ம பண்ணணும் அப்போ தான் நம்ம பேனில் திருப்பி திருப்பி போடும்போது கரெக்டாக நமக்கு வரும் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மெலீஸாகவே திரட்டிக்கலாம் நல்லா மெலீஸாக திரட்டிக்கோங்க எந்த அளவுக்கு மெலீஸாக அந்த அளவுக்கு நமக்கு முறு கிடைக்கும் நமக்கு சமோசா தோசை கலரில் போட்டுருங்க போட்டு ரெண்டு மூணு வாட்டி நல்லா திருப்பி விட்டுருங்க திருப்பி திருப்பி விட்டுருங்க மைக்ரோ அவன் இருந்ததுன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நான் மைக்ரோ ஓவனில் வச்சுட்டா நல்லா வரும் இப்போ ஒன்று ஒன்றா லே மாதிரி வருதான்னு பாருங்கள் அந்த சூட்லேயே எடுத்துருங்க இப்போ அழகாக வந்துடுச்சு எல்லாமே இப்போ நம்ம சமோசா எந்த அளவுக்கு உங்களுக்கு ஷீட் வேணுமோ அந்தளவுக்கு பெருசாக வேணும்னாலும் பெருசாக போட்டுக்கோங்க மில்லிசாக வேணும்னாலும் மில்லிசாக போட்டுக்கோங்க நான் ஒரு மீடியம் சைஸுக்கு போட்டிருக்கேன் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது சமோசா ஷீட்டு ரெடி ஆயிடுச்சு நான் சொன்ன மெத்தட் படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷீட்டு வந்து கண்ணாடி மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் இது பாருங்கள் எவ்வளோ மில்லிஸாக கண்ணாடி மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு இப்போது மைதா மாவு நம்ம கரைச்சிக்கலாம் பேஸ்ட்டுக்காக ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் எல்லாத்தையும் கரைச்சி விட்டுடலாம் இப்போ ரெடி ஆகிடுச்சி பேஸ்ட்டு இப்போ அந்த ஷீட்டை எடுத்து நம்ம சமோசா மடிக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க உள்ளே ஸ்டஃபிங் வச்சுக்கலாம் வெங்காயத்தை வச்சுக்கலாம் இப்போ நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓரங்களில் மைதா மாவு பேஸ்ட்டு அதை எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிடுங்க நல்லா ஒட்டிக்கும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி எல்லா சமோசாவும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சிருங்க அப்போ தான் சமோசா வந்து நல்லா உள்ளெல்லாம் நல்லா வெந்து முறு முறும் நமக்கு கிடைக்கும் தீயை அதிகமாக வச்சுட்டிங்கன்னா சமோசா கரு கருகி போயிடும் எப்போவுமே எண்ணெயில் பொறிக்கும் போது கொஞ்சம் தீயை கம்மியாக தான் வச்சுக்கணும் இப்போ நான் சொல்கிற மெத்தட் படி நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னால் சமோசா அவ்வளோ கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும் நம்ம மாவு பிசையும் போது அரை மணி நேரம் கண்டிப்பாக ஊற வைக்கணும் இப்போ தான் நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும் முறு முருன்னு நம்ம ஷீட்டு ரெடி பண்ணும்போதும் நல்லா மெல்லீஸாக ரெடி பண்ணிக்கோங்க நான் இப்போ சொன்ன மெத்தட் படி நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா பர்ஃபெக்டான சமோசா நமக்கு ரெடி ஆகிடும் இதே மாதிரி எல்லா சமோசாவும் எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் இப்போ ஒன்று உடச்சி காட்டுறேன் பாருங்கள் எப்படி முறு முருன்னு நமக்கு கிடைச்சிருக்கு எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டீ டைமில் என்ஜாய் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நன்றி வணக்கம்